நல்ல ஹெல்த்தியாக நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ராகி சூப். பேனில் வெண்ணெய் சேர்த்து ஒரு பாதி ஆனியன் பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். பொடிசாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், கேபேஜ் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டை துருவி இல்லைனா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வெண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு 4 கப் அளவு சூப் போடுறேன். ஸோ 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். வெந்துட்டுருக்க வெஜிடபிள்ஸோட இந்த ராகி மிக்ஸை ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்லைனா ராகி கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் இந்த ராகி மாவு நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காகிடும், சூப் பதத்துக்கு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் லைம் ஜூஸ், சின்ன புளிப்பு இருந்தால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண நம்ம ராகி சூப் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க லைக்கையும் தட்டிடுங்க.